இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கொண்ட திருமூர்த்தி அவர்கள் கலை மீதும் தமிழ் மீதும் கொண்ட நாட்டத்தின் சாட்சிதான். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள உலகத்தின் முதல் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை. சில ஆண்டுகளாகவே இந்த சிற்பத்திற்கான யோசனை மனதில் கொண்டிருந்த இவருக்கு கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 335 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குறிச்சி குளத்தின் நடுவே இந்த சிலையை அமைக்கும் வாய்ப்பு கிடைத்தவுடன் மிக்க மகிழ்ச்சியுடன் பற்றி கொண்டார். தமிழ் தந்தையான திருவள்ளுவரின் 1330 குறள்களை குறிக்கும் விதத்தில் 1330 எழுத்துக்கள் கொண்டு 3 டன் உலோகம் பயன்படுத்தி 20 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட சிலையை சமீபத்தில் மக்களின் பார்வைக்கு திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் அவர்கள். பார்வையாளர்கள் வந்து செல்ஃபி எடுக்கும் ஒரு சராசரி சிலையாக மட்டும் இல்லாமல் அவர்களை சிந்திக்கவும் வைக்கிறது இந்த சிலை. இதில் மறைந்திருக்கும் 4 ரகசிய வார்த்தைகளையும் நெத்தி பொட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் அறம், வலது கையில் பொருளும் இடது கையில் இன்பம் என சிலையின் சிறப்புகள் ஏராளம். திருமூர்த்தி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட படைப்பை காணும் அனைவரின் மனதிலும் தமிழ் மீதான பற்றும் ஆர்வமும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உலகத் தமிழர்கள் பெருமிதம் கொள்ளும்படியாக தமிழுக்கு சமர்ப்பணமான இந்த சிலையை வடிவமைத்த கோவை மன்னன் மைந்தரான திருமூர்த்தி அவர்களுக்கு ரேடியோ சிட்டியின் சிறப்பு 10வது ஆண்டு கோயம்புத்தூர் சிட்டிசன் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரேடியோ சிட்டி 91.1 FM. A new addition and a great pride to our Coimbatore city. Mr. Thiruvalluvar sir, we're very happy to present this award to you. Hearty congratulations. For a quick group picture.